வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய நாளுக்கான மின்வெட்டு நேர அட்டவணை வெளியானது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரித்தது சீமெந்தின் விலை. யாழ்ப்பாண குடாநாட்டு மக்களுக்கு விசேட அறிவித்தல் தெரிவிக்கப்பட்டது. பதவி விலகல் சார்பாக கோட்டபாயவின் பகிரங்க அறிவித்தல் வெளியானது. ஸ்ரீலங்கா ரஷ்யா முருகலில் மறைமுக சக்தி. மீண்டும் மஹிந்த பிரதமராகலாம், பசில் ராஜபக்சே எச்சரிக்கை. நெருக்கடியில் கரம் கொடுத்த நாடுகளுக்கு இலங்கை நன்றி தெரிவித்தது. ராஜதந்திர உறவுகளை ரணில் சீர்குலைப்பதாக கண்டனம். யூரியாவை அனுப்ப இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை. இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கி பாவனை, 4 நாட்களில் 6 பேர் மரணம். மஹிந்தவின் ஒருங்கிணைப்பு சீராளர் கைது செய்யப்பட்டார். மின்கட்டணத்தை 250% உயர்த்த உத்தேசம். கொழும்பு மாவட்டத்திற்கு உலக சுகாதார அமைப்பு கடுமையான எச்சரிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று 2 மணித்தியாலங்கள் மற்றும் 15 நிமிடங்கள் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்தது. கமல சதிகள் திணைக்களத்தினால் யாழ் மாவட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் அட்டைகளுக்கு இன்று முதல் மண்ணெண்ணெய் வழங்கப்பட உள்ளது. யாழ் மாவட்ட சில்றான கானா மகேசனின் அறிவுறுத்தலில் கமல சதிகள் திணைக்களம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இணைந்து இந்த நடவடிக்கைகளை இன்று முதல் முன்னெடுக்க உள்ளது. யாழ் மாவட்ட விவசாயிகளுக்கு எரிபொருளை வழங்குவதற்கு அவர்களது பயிற்சியின் நிலங்களுக்கு அடிப்படையில் முன்னர் எரிபொருள் அட்டை வழங்கப்பட்டு இருந்தது. இந்த அட்டையை காண்பித்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்ப நிலையங்களிலும் இன்று முதல் மண்ணெண்ணெய் கொள்முதல் செய்து கொள்ள முடியும். முதல்கட்டமாக விவசாயிகளின் தேவையளவில் 25% மண்ணெண்ணெயானது வழங்கப்பட உள்ளது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் அதிகபட்ச சில்லறை விலை 150 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக சீமெந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்தது. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையொன்றின் விலை 3000 ரூபாவாகும். தற்போதைய டாலர் நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக கடந்த April 25 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலை 400 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 2750 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. பதவிக்காலம் நிறைவடையும் வரை பதவி விலகப் போவதில்லை என அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச அறிவித்தார். கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற சர்வதேச ஊடகத்துடனான நேர்காணலின் போதே கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இவ்வாறு தெரிவித்து உள்ளதுடன் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தோல்வியடைந்த அரசு தலைவராக பதவியிலிருந்து விலக முடியாது. எனக்கு 5 வருடங்களுக்காக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பதவிக்காலம் நிறைவடைய முன்னதாக நான் பதவி விலகப் போவதில்லை எனவும், ஆனாலும் தான் மீண்டும் ஒருமுறை அரசு தலைவர் போட்டியில் போட்டியிடப் போவதில்லை என அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச அறிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார கடிக்கு இந்தியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் ஆதரவை எதிர்பார்த்துள்ளதாக இதன்போது தெரிவித்த அவர், சர்வதேச நாணயத்தின் உதவிக்கு நாங்கள் நீண்ட காலமாக காத்திருந்தோம். குறைந்தபட்சம் 6 மாதம் அல்லது 1 வருடம் முன்னதாக சென்றிருந்தால் இந்நிலைமை வந்திருக்காது எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதியன பெருமனவினுடைய தலைவராக மஹிந்த ராஜபக்ச அழுத்தங்களுக்கு அடிபணிந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகவில்லை. அவர் சுயவிருப்பின் பேரிலேயே பதவி விலகினார். ஸ்ரீலங்கா பொதியன முன்னணியிடமே பெரும்பான்மையான பலம் தொடர்ந்து உள்ளதாகவும், எனவே பிரதமர் பதவியிலிருந்து விலகிய மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பிரதமராகினாலும் அவசியம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதியன பெருமனவினுடைய நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச தெரிவித்தார். கோட்டபாய ராஜபக்சவின் சுயவிருப்பத்திற்கிணங்கவே புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டார். அதற்காக ரணிலின் நியமனத்துக்கு ஸ்ரீலங்கா பொதியன பெருமனவு எதிர்ப்பு என்று அர்த்தம் கொள்ள முடியாது. அரசலிவர் பிரதமர் இணைந்து முன்னெடுக்கும் நாட்டின் முன்னேற்றகரமான அனைத்து நடவடிக்கைகளுக்குமே ஸ்ரீலங்கா பொதியன பெருமனானது ஆதரவு வழங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். படித்து எளிய தலைமுறையினர் இலங்கையை விட்டு வெளியேறும் நிலைமை ஏற்பட்டு உள்ளதாகவும், மக்கள் வாழ்வதற்கான உரிமையை கூட இழந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாச அறிவித்தார். பெருமளவான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக விமான சேவைகள் நிறுவனங்களின் பங்குதாரர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவிடம் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு சுட்டிக்காட்டினார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இன்று வாழ்வதற்கான உரிமையை கூட மக்கள் இழந்துள்ளார்கள். பெருமளவான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். நமது நாட்டின் அறிவார்ந்த இளைய தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறும் நிலைமை ஏற்பட்டு உள்ளதாகவும், புத்தி பேதலிக்கும் நடத்தத்தை இலங்கை எதிர்கொண்டு உள்ளது. அத்தேசிய அபிவிருத்தி வேலை திட்டம் மற்றும் அது சார்ந்த செயற்பாட்டு வரைபடம் உரிய கால எல்லையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் வரை எமது நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் இதன்போது தெரிவித்தார்.
இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் வழங்கி வரும் உதவிகளுக்கு இலங்கை வெளிவகார அமைச்சு நன்றிகளை தெரிவித்தது. இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் கோபால் பாக்கையுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நன்றிகளை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது உணவு, எரிபொருள், உரம் மற்றும் மருந்து பொருள் போன்ற அத்தியாவசிய பொருள் உட்பட இலங்கைக்கு தற்போது வழங்கப்படும் உதவிகள் குறித்து இந்திய உயர் ஸ்தானிகர் வெளிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளித்தார். இதேவேளை சீனா வழங்கி வரும் உதவிகளுக்கு ஆதரவுகளுக்கும் வெளிவகார அமைச்சர் இலங்கைக்கான சீன தூதுவருக்கு நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார சவால்களை தணிப்பதற்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிக்குமாறு சீன அரசாங்கத்திடம் வெளிவகார அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். ரஷ்யா மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஆழமான உறவை அச்சுறுத்தும் வகையில் தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது. ரஷ்ய விமானம் கட்நாயக்க விமானத்தில் தடுத்து வைக்கப்பட்ட சம்பவத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதாக விசனம் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த விடயத்தில் ஒரு மறைமுக சக்தியாக அமெரிக்கா செயற்பட்டதான பாணியிலான மறைமுக கருத்து ஒன்றை இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் டி யு குணசேகரம் முன்வைத்தார். இதில் இந்தியா அல்லது அமெரிக்காவுடனான ராஜதந்திர உறவுகள் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் ஒரு பக்கத்தில் நிற்பது ஆபத்தானது என அவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு செய்தி வழங்கியுள்ளார். ஓமனிலிருந்து இலங்கைக்கு நேரடியாக ஜூரியாவை அனுப்ப இந்தியா நடவடிக்கை எடுத்து உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதரான கோபால் பாக்லே தெரிவித்தார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையின் போது இவ்வாறு தெரிவித்த அவர், அண்மையில் இலங்கைக்கு 65,000 மெட்ரிக் டன் யூரியாவை நன்கொடியாக வழங்குவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் வழங்கியிருந்தார். இந்த தொகுதியை ஓமனிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நேரடியாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது. அரசலைவர் கோடபாய ராஜபக்சவுடன் மேற்கொள்ளப்பட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை அடுத்து இந்த அனுமதியானது கிடைக்கப்பெற்று உள்ளது. பொருளாதார நெருக்கடி, உணவு தட்டுப்பாடு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை மத்தியில் சவால்களை எதிர்நோக்கும் இலங்கை மக்கள் மத்தியில் தற்போது ஆயுத பாவனை புதிய அச்சங்களை தோற்றுவித்தது. கொழும்பில் நேற்று மாலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞரவர் உயிரிழந்ததாகவும், கொழும்பு 15 அலுக்மாவத்தி ரெட்னபாத் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்திலேயே 23 வயதான இளைஞன் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறை அறிவித்தது. இனம் தெரியாத நபர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்திலேயே குறித்த இளைஞன் கொல்லப்பட்டு உள்ளதாகவும் சம்பவ விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கடந்த 5 நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் 6 பேர் கொல்லப்பட்ட நிலையில் துப்பாக்கி பிரயோகம் சார்பான கவலைகள் இலங்கையில் தலைதூக்கியுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு செயலாளரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மஹிந்தவின் ஒருங்கிணைப்பு செயலாளரான 53 வயதான நபரொருவர் நேற்று கொழும்பில் வைத்து குற்றப்பிள்ளை திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். கைதான சந்தேக நபர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை நாளைய தினம் வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அத்துடன் சந்தேக நபரை குறித்த தினத்தில் அடையாள அணிவகுப்பிற்குட்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் சம்பளத்தை வழங்குவதற்காக மின்சார கட்டணத்தை 250 வீதத்தால் உயர்த்துவதற்கு இலங்கை மின்சார சபை உத்தேசித்தது. இந்நிலையில் இலங்கையின் அமைச்சரவை மற்றும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினாலேயே இந்த இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையினுடைய தலைவரான MMC பெர்னாண்டோ அவர்கள் தெரிவித்தார். கட்டணங்கள் உயர்த்தப்படாவிட்டால் இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் சம்பளம் பாதிக்கப்படுவதுடன் பிற செயற்பாட்டு சிக்கல்கள் உருவாகும் எனவும் இதன்போது அவர் எச்சரிக்கை விடுத்தார். உலக சுதந்திர அமைப்பு கொழும்பு மாவட்டத்திற்கு டெங்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜூன் 5 தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இலங்கையில் 2052 டெங்கு நோயாளர் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் அதிகபட்சமாக மேல் மாகாணம் மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் 1050 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக கடந்த வாரம் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்திய சுசத் சமரவீர அவர்கள் தெரிவித்தார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.